என் இனிய உலக தமிழ் மக்களே, நாணயங்கள், அஞ்சல் தலைகள் மற்றும் பணத்தாள்கள் பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்ள என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த கோவில் மணி மாதிரி இருக்கக்கூடிய குறியீடு அழுத்திக்கோங்க. இன்று நாம் பார்க்க இருப்பது நாணயத்தை இணையங்கள் மூலம் விற்கும்போது உபயோகிக்க வேண்டிய சில யுக்திகள். பகுதி ஒன்று, ஸ்ட்ராட்டஜி டு செல் காயின்ஸ் த்ரூ ஆன்லைன் பார்ட் ஒன். நான் நாணயங்களை விற்பதற்கான முறைகளில் கடந்த இரண்டு பதிவில் இணையம் வழி எவ்வாறு விற்பது என்பதை பற்றி பதிவேற்றம் செய்தேன். அதை பார்க்காதவர்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், அதை கிளிக் செய்து பாருங்கள். அதேபோல் இந்த மாதம் இரண்டு இடங்களில் கண்காட்சி இருக்கிறது. இங்கு நாணயங்கள் மட்டுமின்றி பழங்கால பொருட்களும் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அதனால் இந்த கண்காட்சியில் உங்கள் அருகில் இருந்தால் பங்கு கொள்ளுங்கள். இதில் கும்பகோணத்தில் ஆகஸ்ட் 9, 2019 முதல் ஆகஸ்ட் 11, 2019 வரையும், ஈரோட்டில் ஆகஸ்ட் 16, 2019 முதல் ஆகஸ்ட் 18, 2019 வரையும் நடைபெற இருக்கிறது. இதற்கான லிங்கும் கீழே இருக்கிறது, டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். நாணயங்களை இணையங்கள் மூலம் விற்கும்போது உபயோகிக்க வேண்டிய சில உத்திகள் பகுதி ஒன்று. இந்த நான்கும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. நாணயத்தின் புகைப்படம், நாணயத்தின் தலைப்பு, நாணயத்தை பற்றிய சில வார்த்தைகள் மற்றும் நாணயத்தின் விலை. இது நாணயத்தின் புகைப்படம் என்பது நாம் மொபைலில் நல்ல குவாலிட்டியில் எடுக்க வேண்டும். அது மக்களை மிக விரைவில் சென்றடையும். அதேபோல் நாணயத்தின் தலைப்பு என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏனென்றால் மக்கள் முதலில் பார்க்க இருப்பது இந்த நாணயத்தின் புகைப்படம் மற்றும் நாணயத்தின் தலைப்பை தான். அதற்பின் நாணயத்தை பற்றிய சில வார்த்தைகள் கூறுவது மிகவும் முக்கியம். அதற்கு அடுத்தால் போல் நாணயத்தின் விலை. இங்கு இணையங்களில் விற்கும்போது பல மக்கள் அதனுடைய விலை தெரியாமல் லட்சங்கள் கோடிகள் என்று அவர்கள் நாணயத்திற்கு விலையை கூறுகின்றனர். ஆனால் அந்த நாணயம் எப்போதும் விற்பனை ஆகப்போவது கிடையாது. ஏனென்றால் அவர்கள் கூறும் நாணயங்கள் ஒன்று இப்போதும் புழக்கத்தில் இருக்கும், அல்லது அந்த நாணயத்தின் மதிப்பே 5 ரூபாய் முதல் 10 ரூபாய் வரை தான் இருக்கும். அதனால் உங்களுக்கு நாணயத்தின் விலை தெரியாவிடலும் என்னுடைய சேனலிலே நான் நாணயத்தின் விலையை பற்றி தனியாக கூறியிருக்கிறேன், பாருங்கள். இன்று நம்ம இதில் பார்க்க இருப்பது நாணயத்தின் தலைப்பை பற்றி தான். நாணயத்தின் தலைப்பு இப்போது கீழே இருக்கும் நாணயத்தை பாருங்கள். பொதுவாக நம் மக்கள் தலைப்பை வைக்கும்போது மிக விரைவாக வைக்க வேண்டும் என்ற பெயரில் சரியில்லாத ஒரு தலைப்பை விடுகின்றனர். எடுத்துக்காட்டாக ஓல்டு காயின்ஸ் ஃபார் சேல் என்று இந்த காயினுக்கு போட்டு அப்லோட் செய்து விடுவர், அல்லது 10 பைஸ் காயின்ஸ் ஃபார் சேல் என்று போடுவர். அப்படி இல்லை என்றால் ரேர் காயின்ஸ் ஃபார் சேல் என்று கூறுவர். ஆனால் இந்த மூன்று தலைப்பை விட இதில் நீங்கள் தலைப்பை இவ்வாறு தேர்ந்தெடுக்கும் பட்சத்தில் இது பெரிய அளவில் மக்கள் மத்தியில் சென்றடையாது. அதனால் நான் கூறும் சில தலைப்பை பாருங்கள். அதாவது எப்போதுமே ஒரு நாணயத்தின் பழமை என்பது மிகவும் முக்கியம். அதனால் அந்த பழமையை வைத்தே நீங்கள் அதற்கான வயதை கூற வேண்டும். அதாவது இந்த நாணயம் 1969 அச்சடிக்கப்பட்டிருக்கிறது. இப்போது 2019, கிட்டத்தட்ட 50 வருடங்கள் பழமையான நாணயம் இது. அப்போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் 50 இயர்ஸ் ஓல்டு 10 ருபீஸ் காயின்ஸ் ஃபார் சேல் என்று நீங்கள் தலைப்பை வைக்கலாம். இது மக்கள் மத்தியில் மிக விரைவாக சென்றடையும். அதேபோல் இது தங்க நிறமாக இருக்கிறது, இதை வைத்தும் நீங்கள் தலைப்பை வைக்கலாம். கோல்டன் கலர் 10 பைஸ் ஃபார் சேல் என்று. அவ்வாறு இல்லை என்றால் இந்த நாணயத்தின் வருடங்களை வைத்து வைக்கலாம். 1969 10 பைஸ் காயின்ஸ் ஃபார் சேல். ஏன் இந்த வருடங்களை வைத்து வைக்க சொல்கிறேன் என்றால் கூகுளில் இந்த நாணயத்தை பற்றி யாராவது சர்ச் செய்யும் போது உங்களுடைய தலைப்பு முதலில் வரலாம், அதை வைத்தும் விற்பனை ஆகலாம். இது போன்றுதான் நீங்கள் தலைப்பை தேர்ந்தெடுக்க வேண்டும். அதேபோல் ஒவ்வொரு நாணயங்களுக்கும் ஒரு தனித்துவம் இருக்கும்.
இந்த நாணயத்தின் தனித்துவம் என்னென்றால், இந்த நாணயத்தை நயா பைசா என்று அழைப்போம். அதாவது பைசா என்பது 1964 முதல் தான் அறிமுகப்படுத்தப்பட்டது. அதற்கு முன் அதனுடைய பெயர் நயா பைசா என்று தான் இருந்தது. அதனால் இந்த நாணயம் ஒரு நயா பைசா நாணயம். இதை அதே போல் இந்த நாணயம் பிராசல் தயாரிக்கப்பட்ட நாணயம். அதே போல் இதனுடைய வருடத்தை வைத்தும் நீங்கள் பதிவேற்றம் செய்யலாம். அதாவது 60 இயர்ஸ் ஓல்டு காயின்ஸ் ஃபார் சேல் என்று கூறலாம். அவ்வாறு இல்லை என்றால் 1 பைஸ் பிராஸ் காயின்ஸ் ஃபார் சேல் என்று கூறலாம். அல்லது 1959 ஒன் நயா பைஸ் காயின்ஸ் ஃபார் சேல் என்று கூறலாம். இவ்வாறு கூறும் பட்சத்தில் இந்த நாணயம் மிக விரைவில் விற்பனை செய்வதற்கு ஒரு அரிய வாய்ப்பாகும். இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் விருப்பம் தெரிவிங்க. ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கருத்துப்பட்டியில் உங்கள் சந்தேகத்தை எழுதுங்க. உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்க. வரலாற்று தகவல்கள் தொடரும். நன்றி.